ஓம் சாந்தி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தையை அவரைத்தான் நாம் பாபா என்று அன்பாக அழைக்கின்றோம் இந்த பழைய உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த இறைவனே வந்து நமக்கு இந்த ஞானத்தை தருகின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று தினந்தோறும் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்து வருகிறோம் அதனால் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள் மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது இறைவன் கூறும் ஞானத்தை பார்ப்போம் இறைவனான நம்முடைய சிவ பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே பாபாதான் நம்மை வைரம் போல என்றால் அவர் மீது நமக்கு சந்தேகம் ஏற்படவே கூடாது சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகுவது என்றால் நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வதாகும் நம்மை இந்த சாதாரண மனிதனிலிருந்து நம்மையெல்லாம் படிக்க வைத்து நம்மை தேவி தேவதை ஆக்குவதற்காகத்தான் நம்முடைய தந்தை இப்போது நமக்கு இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நமக்கு நிச்சய புத்தி வேண்டும் துணிவாக நாம் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு மாயை நமக்கு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது அதனால் நாம் முயற்சி செய்து இந்த படிப்பின் மீதும் படிப்பி படிப்பிக்கும் நம்முடைய தந்தையான அவரே ஆசிரியராக இருந்து நமக்கு படிப்பிக்கின்றார் அவர் மீதும் நமக்கு சந்தேகம் வரவே கூடாது ஏனென்றால் அவர் நமக்கெல்லாம் அன்பு கடலாக இருக்கின்றார் அவர்தான் நமக்கு இந்த ஞானத்தை கற்பிப்பதற்காக இப்போது வந்திருக்கின்றார் அவர்தான் நம்மை படிப்பிக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் அன்பு கடல் என்று நம்முடைய தந்தையை நாம் மகிமை செய்து பாடிக்கொண்டிருக்கின்றோம் அவருக்குத்தான் ஞானக்கடல் என்றும் கூறப்படுகின்றது ஏனென்றால் அவர் ஒருவர்தான் அனைத்து ஞானங்களையும் அறிந்தவராக இருக்கின்றார் அவர் பிறப்பு இறப்பில் வருவதே இல்லை அவர் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அவருடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் தான் இந்த மனித உடலை எடுத்து இந்த உலக நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கின்றோம் நாம் நடித்து நடித்து பல பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது நாம் யாரென்பதையே மறந்து அறியாமையிலே மூழ்கி கிடக்கின்றோம் எனவே இது அஞ்ஞானத்தின் விளையாட்டாகும் பரமபிதா பரமாத்மாவிடம்தான் முழுமையான ஞானம் இருக்கின்றது இந்த ஞானத்தில்தால்தான் இப்போது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது யாரோ சிலர் வந்து இந்த உலகத்தை உருவாக்குகிறார்கள் என்பது கிடையாது உலகம் ஒரு அழிவற்றதாகும் இந்த பழைய உலகத்தை புதியதாக மாற்றப்படுகின்றது பிரளயம் ஏற்பட்டு எதுவும் அழிந்து விடாது இந்த உலகம் இந்த உலகம் சுக்கு நொறுங்கி விடாது முழு உலகமும் ஒருபோதும் எப்போதுமே அழிவதில்லை பழையதுதான் மாறி புதுமையாக ஆகின்றது இது இப்போது பழைய வீடாக இருக்கின்றது இதிலே நாம் இப்போது இந்த பழைய உலகத்தில் பழைய உடலில் நாம் வசித்து கொண்டிருக்கின்றோம் என பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் இப்போது புதுமையான வீட்டிற்கு போகப் போகின்றோம் என அறிந்திருக்கின்றோம் அதாவது பழைய டில்லியாக இருந்த டில்லியை புதுடில்லி என்று பெயர் வைத்தார்கள் அதே போலத்தான் இப்போது பழமையான இந்த அழுக்கு நிறைந்த தூய்மையற்ற முள் காடாக இருக்கின்ற இந்த பழைய உலகம் பூந்தோட்டமாக தூய்மையாக மாறப்போகின்றது அதற்காகத்தான் நாம் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் தந்தை நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் நம்மை சாதாரண மனிதலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக தேவதைகளின் ஞானமான தூய்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எனவே அன்பு குழந்தைகளே அனைவரும் இறைவனது ஞானத்தை கேட்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி